முன்னாள் கேப்டன் இந்திய வீரர் விராட் கோலி ஓய்வு பெறும் நேரம் குறித்து பாகிஸ்தான் முன்னாள் வீரர் சோயப் அக்தர் அடித்தும் கூறியிருக்காரு. 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரும் அக்டோபர் மாதம் முதல் தேதி ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. இந்த தொடருக்கான 15 பேர் கொண்ட பலமான இந்திய அணியை பிசிசிஐ சமீபத்திலும் அறிவிச்சிருக்கு. 2020 உலகக்கோப்பையில் இந்தியாவில் முதுகெலும்பாக பார்க்கப்படுவதுதான் விராட் கோலி. 1000 நாட்களுக்கும் மேலாக ஒரு சதம் கூட அடிக்காமல் இருந்து வந்த அவரின் காத்திருப்பு ஆசிய கோப்பையில் முடிவுக்கு வந்தது. மேலும் தொடர்ச்சியாக காட்டிய அதிரடியால் 276 ரன்களை குவித்து ஆசிய கோப்பையில் அதிக ஸ்கோர் அடித்த 2வது வீரர் என்ற பெருமை சேர்த்திருக்காரு. இந்த நிலையில் ஃபார்முக்கு திரும்பியுள்ள விராட் கோலி ஓய்வை அறிவிக்க உள்ளதாக பாகிஸ்தான் முன்னாள் வீரர் சோயப் அக்தர் கூறியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், 2020 உலகக்கோப்பை தொடர் முடிந்தவுடன் விராட் கோலி சர்வதேச 2020 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவார். அவர் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் உள்ளார். டெஸ்ட் மற்றும் 50 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் நீண்ட நாட்கள் நீடிக்க வேண்டும் என்றால் 2020 இருந்து ஓய்வு பெற்றுதான் ஆக வேண்டும். ஒருவேளை கோலியின் இடத்தில் நான் இருந்திருந்தால் ஓய்வு முடிவை தான் எடுத்திருப்பேன். எப்போதும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் ஒரு வீரர் செயல்பட வேண்டும். சர்வதேச அளவில் அனைத்து வடிவ கிரிக்கெட்டிலும் 100 போட்டிகளில் விளையாடிய ஒரே வீரர் என்ற பெருமையை விராட் கோலியும் பெற்றார். இதுவரை 2020 கிரிக்கெட்டில் 104 போட்டிகளில் விளையாடி ஒரு சதம் மற்றும் 38 அரை சதங்களுடன் 3584 ரன்களையும் குவிச்சிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் நியூஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.